Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நான் உங்களுக்கு பனானா வச்சு ஒரு யம்மியான பனானா பிரெட் செஞ்சு காமிக்க போகிறேன். ஈஸியான மெத்தடில் இதுக்கு பனானாஸ் சுகர் பிரெட் அண்ட் பட்டர் அப்புறம் ஹர்ஷீஸோட ஸ்ப்ரெட் தேவை. இது வந்து ஆப்ஷன் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இது யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா பரவாயில்ல. அப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த பனானாஸை ரவுண்ட் ரவுண்டாக குட்டி குட்டியாக கட் பண்ணிக்க போகிறோம். பாருங்கள், கட் பண்ணி வச்சுட்டேன். குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ என்ன செய்யணும், இந்த ப்ரெட்டெல்லாம் ஒரு உரமாக எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட் நம்ம நார்மலான ஒரு பனானா ப்ரெட் பண்ண போகிறோம். ஈஸி சிம்பிளானது பனானாஸில் நம்ம ப்ரெட் மேலே ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்க போகிறோம். ரவுண்ட் ரவுண்டாக சுற்றி வச்சுட்டேன் பாருங்கள். இப்போ இது மேலே என்ன பண்ண போகிறோம்னா சுகரை அது மேலே ஜஸ்ட் ஸ்ப்ரிங்கிள் பண்ண போகிறோம். நீங்கள் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அந்த ப்ரெட் மேலே இன்னொரு ப்ரெட்டை வச்சு நல்லா அழுத்திக்க போகிறோம். கை வச்சு அழுத்திட்டேன், ரெண்டு சைடும் மிக்ஸ் பண்ணி அழுத்திட்டேன். இப்போது இன்னொரு ப்ரெட் பீஸில் எடுத்து அதில் நம்ம அந்த சாக்லேட் ப்ரெட்டை தடவிட்டுருக்கேன். இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும், ஈஸியாகவும் வேறு இருக்கும். அதுலேயும் பனானாஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போது அதில் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இன்னொரு பனானா அதை மேலே வச்சுட்டேன். அது மேலேயும் நம்ம என்ன செய்கிறோம், பனானாஸை வைக்கிறோம். ஃபுல்லாக ரவுண்டாக கட் பண்ணி வச்சுட்டேன். இது நீங்கள் ரோபஸ்டா பனானா கூட யூஸ் பண்ணலாம், ஆனால் இப்போ என்கிட்ட சின்ன பனானா தான் இருந்தது, அதனால் இந்த சின்ன பனானா யூஸ் பண்ணுறேன். பூம்பழம் பாதியும் நல்லா போட்டு அழுத்திக்கிறோம். எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்து அழுக்கிறோம்னால அதை ஒட்டிக்கிறோம், ஏன்னா நம்ம சாக்லேட் ஸ்ப்ரெட் போட்டிருக்கோம்ல. அதனால் பேனில் பட்டர் வச்சுட்டு அதில் நம்ம இதை டோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். பாருங்கள், டோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போது இன்னொரு கொஞ்சம் பட்டர் போட போகிறோம், அதில் இன்னொரு டோஸ்ட் பண்ண போகிறோம். அது வெறும் சுகர் பனானா. ரெண்டு டோஸ்ட் ஆயிடுச்சு. இந்த ஸ்ப்ரிங்கிள் பண்ண ஜெம்ஸ் எல்லாம் என் சன் பண்ணது, அவரே அதை டெக்கரேட் பண்ணிக்கிட்டாரு. இப்போ அவர் சாப்பிட்றாரு பாருங்க, ரியாக்ஷன் அவர்கிட்ட எப்படி வந்து பார்ப்போம். பாருங்க, நேரம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கிறாரு. ஸோ இது எல்லா குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கும் பிடிக்கும் நம்புகிறேன். நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு பண்ணித்தாங்க. அப்புறம் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நிச்சயமாக கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். என் பையன் சொன்ன மாதிரி.